பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:1 எப்படியாய் சொல்கிறது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். In that day, a fountain shall be opened for the house of David and for the inhabitants of Jerusalem, for sin and for uncleanliness. பாருங்கள், ஒரு மகத்துவமான ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கு பார்க்க முடிகிறது. ஆம், இயேசு இரட்சகர் மனிதருடைய பாவங்களை நீக்கும் ஒரு மகிமையான ஊற்றாக இந்த பூமிக்கு இறங்கி வருவார். அவர் சிந்தின இரத்தத்தினால், அவர் ஏற்றுக்கொண்ட காயங்களினால், அவருடைய வேதனைகளின் மத்தியிலே அவர் மரணத்தை ருசி பார்த்ததினால் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஆம், சிலுவையிலே அந்த ஊற்று உண்டானது என்று வேதம் சொல்கிறது. எல்லா மனிதருடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட ஒரு மகிமையான ஊற்று, அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும், ஏன் முழு உலகத்திற்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று சிலுவையிலே இயேசு ரட்சகர் உண்டாக்கி கொடுத்தார். அதைத்தான் வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 12:3 நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மண்டு கொள்வீர்கள். Isaiah 12:3 Therefore with joy you will draw water from the wells of salvation. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவர் சிந்தின இரத்தம் ஒரு இரட்சிப்பின் ஊற்றை நமக்கு உண்டாக்கி கொடுத்தது. இன்றைக்கும் கோடான கோடி ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரட்சிப்பின் ஊற்று இன்று வரை அநேகரை ரட்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் வரும் நாட்களில் பல கோடிகளையும் ரட்சிக்கப் போகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் சிலுவை மரணத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதிலே தயக்கம் காட்ட வேண்டாம். இயேசு ரட்சகர் மாத்திரம் சிலுவைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பாவ மன்னிப்பாகிய ஊற்று நமக்கு கிடைத்திருக்காது. அவர் ஒருவர் தான் முழு பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஒருவர் தான் எல்லாருடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தவர். ஆகவே தான் அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். இன்றைக்கு அந்த ஊற்றை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். இயேசுவின் சிலுவை அண்டை வந்து அவரே என் பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3 உயிரோடு எழுந்தார் என்று நம்பும்படி நாம் ஊழியம் செய்வோம். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தனமே ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிலுவை அண்டை நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அழுக்கையும் நீக்க சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தினால் ஒரு மகிமையான இரட்சிப்பின் ஊற்றை நீர் உண்டாக்கி கொடுத்தீரே. அதை நாங்கள் நினைத்துமை துதிக்கிறோம். எங்கள் மூலம் அந்த இரட்சிப்பின் ஊற்றை அநேகர் பெற்றுக்கொள்ள எங்களை பயன்படுத்தும் ராஜா. அது மாத்திரமல்ல, நீர் கொடுத்த ஜீவனினால், நீர் கொடுத்தபடி தூய ஆவியினால் எங்கள் வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பாவமில்லாமல் ஒரு வல்லமை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்ள எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் மூலம் திரளான ஜனங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.